4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வெச்சாச்சே தேங்காய் பூ ஒரு அரை கப் ரெண்டு வெங்காயம் ரெண்டு நாட்டு தக்காளி சின்ன வெங்காயம் 150 கிராம் வரமிளகாய் ஒரு 6 ல இருந்து 7 எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மசாலாக்கு 4 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் கசகசா பட்டை ஒரு 2 பீஸ் பட்டை 4-5 கிராம்பு 2 ஏலக்காய் 1 ஸ்டார் அனிஸ் எடுத்து வச்சிருக்கேன் 1 அரை டீஸ்பூன் மிளகு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது வச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலாலாம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லி சீரகம் சோம்பு குருமிளகு கசகசா பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் அனிஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ நம்ம வணக்கி விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா வணக்கிக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறமா கூட நம்ம வந்து வரமிளகாயும் நான் இதுலயே போட்டு போறேன் அவ்வளோதான் நம்ம வரமிளகாயும் போட்டாச்சு இது நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா நல்லா வணங்கிடுச்சு ஸ்மெல் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இனி இதுக்கு மேலே வருத்தோம்னா இது வந்து கருகிடும் அதனால இதோட நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டேன் மறுபடியும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நான் போட்டேன் இது சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டேன் இது நல்லா வணக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் போல் வணங்கினா நல்லா நமக்கு தேவையான கூட்டுக்கு வந்துடும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ட்ரை பவுடர் அடித்தாச்சு இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அந்த மாதிரி நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயாச்சு நம்ம வந்து கூட எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விட்டுருலாம் இல்லை வெங்காயம் ரொம்ப நல்லா வணங்கணும்னு இல்லை ஏன்னா இது நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால ஓரளவு வணங்கணுன்னே நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் ரொம்ப வணக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இது கூட இனி அந்த குடலை வந்து போட்டு நல்லா வணக்க போகிறோம் அதனால வேக வச்சு விசில் விட போகிறோம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு இது கரைஞ்சி போகாமல் இருக்கும் இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட குடல் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குடல் நிறைய தண்ணி விடும் அப்போ அந்த வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது மசாலா ஆட் பண்ண முடியும் குடல் நல்லா வணக்கிக்கோங்க அப்போ தான் ஒரு 10 விசில் விடும்போது நல்லா வெந்து அந்த எண்ணெய் அருங்கி டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம இதை நல்லா வணக்கிட்டோம் இது கூட எடுத்து வச்சிருக்கிற குடலையும் நான் போட்டுருக்கேன் தண்ணி நல்லா வடிச்சு வச்சு அதுக்கப்புறம் குடலை வந்து நம்ம போடணும் ஏன்னா இது இன்னும் தண்ணி நிறைய விடும் இது இனி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கலாம் இது கூடவே நம்ம உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையுமே சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு
அஞ்சு நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும், வேணா மூடி போடலாம் இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் மசாலா நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றல, அந்த கடல்ல இருந்து அதுவே தண்ணி வெளியே விட்டு ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்க இப்படி சுருள் சுருளாக வரணும், அப்போ குடல் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இந்த மசாலாவை ஆட் பண்ணி விட்டுட்டேன். இது வேகிறதுக்குள்ள நம்ம நம்மளோட தேங்காய் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதையும் நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா நம்மளோட குடல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இன்னொரு கொதி வரட்டும், தேங்காய் ஊற்றிருக்கோம் பார்த்துட்டு. ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து இப்போ நமக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு வேணும். அப்போது நம்ம குக்கர்லேயே இப்படியே வச்சு விசில் விட்டோம்னா இன்னும் கெட்டியாகி கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குழம்பு வந்து இன்னும் கன்சிஸ்டன்சி தண்ணி ஆட்ட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், மறுபடியும் தண்ணி வேணால் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி ஆட்ட, நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன், இந்த மாதிரி தண்ணி ஆட்டம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இது வந்து நான் 8-லிருந்து ஒரு 10 விசில் வரைக்கும் விடலான்ட்டு இருக்கேன். அப்போ தான் நமக்கு குடல் நல்லா வெந்து டேஸ்டாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு 8 விசில் விடலாம். மறுபடியும் தேவைப்பட்டால் அந்த ஸ்மெல்லில் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். உனி 10 விசில் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போது நம்மளோட குக்கர் விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக எண்ணெயெல்லாம் முதுங்க முதுங்க நம்மளோட குடல் குழம்பு நல்லா வெந்து, குடலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாயிடுச்சு, வெந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. நம்ம இந்த தாளிப்பு மேலே போட்டுக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த தாளிப்பை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது பேன் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போதும், இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுங்க. ஆல்ரெடி நிறைய எண்ணெய் நம்ம குடலே குழம்புலையே வந்து விட்டுருக்கு, அதனால் ஊற்ற வேண்டாம். சும்மா இது இந்த தாளிப்பு கலவம் எண்ணெய் காயிட்டும். இப்போது நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்படி கடுகு வெடிச்சதும் ஒரு வரமிளகாய், 2 கருவேப்பிலை, இவ்வளோதான். இது இப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம குழம்புல சேர்த்து வச்சுக்கலாம். இனி குழம்பு சர்வ் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். இட்லியும் குடல் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போவுமே குடல் குழம்பும் இட்லியும் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.